ஸ்ரீ கருட புராணம் அத்தியாயம் 9 நான்கு வித வாழ்க்கை தர்மம். நமது முன்னோர்கள் நான்கு விதமான வாழ்க்கை முறையை மேற்கொண்டு அதற்கேற்ப அவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். நான்கு விதமான வாழ்க்கை முறையானது: முதலாவது பிரம்மச்சரியம், இரண்டாவது இல்லற வாழ்க்கை, மூன்றாவது வானப்பிரஸ்தம் என்கிற வனத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை, நான்காவது துறவு வாழ்க்கை என்பனவாகும். இந்த நான்கு நிலைகளில் பிராமணர்களால் கையாளப்படுகின்ற வேதங்களை ஓதுவது, வேதங்களை கற்பித்த ஆசிரியர்களுக்கு பணிவிடை செய்வது, எவரிடமும் பாரபட்சமின்றி நடந்து கொள்வது, தன்னை பகைப்பவர்களுக்கும் நன்மை செய்வது, தியானம் செய்வது, தன்னுடைய கல்வியை மேன்மேலும் வளர்த்து கொள்வது ஆகியவை பிரம்மச்சாரியின் கடமையாகும். கொடுமையின்மை, நன்றி உணர்வு, பித்துர்காரியங்களில் ஈடுபாடு, எல்லா வர்ணங்களைச் சார்ந்தவர்களுக்கும் உணவளிப்பது, விருந்தாளிகளை தெய்வம் எனக் கருதுவது, உரிய காலத்தில் மட்டும் மனைவியை அடைந்து சந்ததிகளை பெருக்குவது, தெய்வ காரியங்களை செய்வது போன்றவை இல்லற வாழ்க்கையின் தர்மமாகும். இல்லற தர்மத்தை முழுமையாக முடித்த பின் ஜடைமுடி தரிப்பதற்காக விதிகளை பின்பற்றுவது, முயற்சியினால் இந்திரியங்களை அடக்குவது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது ஆகியவற்றை செய்து கொண்டு மனைவியுடனோ மனைவி இல்லாமலோ வனம் சென்று அங்கு கிடைத்ததை உண்டு வாழும் தர்மம் வானப்பிரஸ்தம் ஆகும். வீட்டையும் சுற்றத்தாரையும் துறந்து சுற்றித் திரியும் போது கிடைத்த இடத்தில் படுத்து தானமாக கிடைப்பதை உண்டு இந்திரியங்களை அடக்கி ஆசைகளையும் பற்றுகளையும் அறுத்து எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பாவித்து எதையும் விரும்பாமல் எதையும் வெறுக்காமல் வாழும் நிலையானது சந்நியாச வாழ்க்கை எனப்படும். இந்த நான்கு விதமான வாழ்க்கை பிராமணருக்கு மட்டுமே விதிக்கப்பட்டவையாகும். இப்படி பிராமணனுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டவை என்றாலும் தன்னுடைய தர்மத்தை கடைபிடித்து மற்ற வர்ணத்தாருக்கும் தனக்கும் வித்தியாசமில்லாமல் நடந்து கொள்கிற சூத்திரனாக இருந்தாலும் சரி, க்ஷத்திரியன் வைசியனாக இருந்தாலும் சரி, அவர்களும் சந்நியாச நிலையை மேற்கொள்ளலாம். தன்னுடைய தர்மத்தை மீறி நடக்கும் பிராமணன் தீயவன் என்று அறியப்படுகிறான். அவன் நரகத்தை அடைவான். நாய்களையும் ஓநாய்களையும் எப்படி கருதுகிறோமோ அப்படி கருதப்படத்தக்கவன் தகாத காரியத்தை செய்கிற பிராமணன். வர்த்தகமும் பணத்தை ஈட்டுவதற்காக பணிபுரிவதும் பிராமணன் செய்யத்தகாத காரியங்கள். நன்னடத்தை இல்லாத பிராமணன் விலக்கி வைக்கத்தக்கவன். வஞ்சகம் புரிகிறவனும் மற்றவர்களுக்கு துன்பம் இழைக்கிறவனுமாக உள்ள பிராமணனுக்கு தானங்கள் தரக்கூடாது. பொறுமை, தயவு, பிறருக்கு தீங்கு நினையாமை ஆகியவை உண்மையான பிராமணர்களின் குணமாகும். எல்லா மனிதர்களுமே இல்லறத்திலிருந்து வந்தவர்களே ஆவர். ஆகவே நான்கு வாழ்க்கை நிலைகளில் இல்லற தர்மமே மேன்மையானது. இதோட அத்தியாயம் 9 நிறைவு பெற்றது. 10வது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.